கோயம்புத்தூர்ல வெள்ளையங்கிரி காடு மலை இந்த பகுதிகளில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை என்னென்னா, நீங்கள் கேட்டாவே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடியது என்னென்னா, 13 லட்சம் சதுர அடி இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் டிரைவ் செய்து 125,000 ஸ்கொயர் மீட்டர், அதை வந்து சதுர அடி இல்லைன்னா 13 லட்சம் சதுர அடி சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை, இந்த வடக்கில் அரசு சொல்லுது. தமிழக அரசினுடைய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னுடைய டெப்டி டைரக்டர் அவங்க வந்து பதிலாக கூட போட்டிருக்காங்க. இவங்க பூ உலகின் நண்பர்கள் இங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக கட்டிய கட்டடங்கள் அகற்றப்பட வேண்டும், டிமாலிஷ் பண்ணணும்னு போடுறதுல அவர்கள் அதை ஆமாம் என்று அரசு போட்டிருக்கிறது. என்னென்னா, அதுக்கு 2/11/2012 முதல்ல ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அதாவது ஸ்டாப் ஒர்க் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து 24/12 லாக் சீல் அண்ட் டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. டெப்டி டைரக்டர் கோயம்புத்தூர் கண்ட்ரி அண்ட் டவுன் பிளானிங் அதிகாரி இந்த மாதிரி இந்த இப்படி இப்படி லாக் அண்ட் சீல் அண்ட் டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவர்கள் அந்த இந்த மாதிரியாக இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுறாங்க. நாங்கள் இதில் என்ன சொல்ல வரோம்னா, இங்கே பக்கத்தில் ஒரு மயிலாப்பூரில் திருவள்ளிக்கேணியில் அவங்களுடைய மூதாதையர் இடம் 4 அண்ணன் தம்பிங்க 600 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கட்டினாங்கன்னா உடனே டிமாலிஷ் பண்ணிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள். நீங்கள் கிட்டதாக கேட்டு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய உதவி பொறியாளர் அல்லது செயற் பொறியாளர் இவ்வளோ கேட்டால் இவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் 600 ஸ்கொயர் ஃபீட் என்ன கட்ட முடியும்? ஆனால் இங்கே வந்து 13 லட்சம் சதுர அடி இல்லை, இவங்க இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. மலையும் காடும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. வன அலுவலரும் அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன் லாக் சீல் அண்ட் டிமாலிஷன் நோட்டீஸ் 24/12/2012 நோட்டீஸ் இதுதான். நீங்கள் இதை நிச்சயமாக இதை வந்து நீங்கள் சொல்லணும். இதை அதே மாதிரி வனத்துறை மாவட்ட வன அலுவலரும் கொடுத்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி காட்டு இடத்தை நீங்கள் அனுமதி இல்லாமல் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கீங்க, காட்டு பகுதியைன்னு சொல்லி. ஏற்கனவே தெரியும், காடும் மலையும் ஆறும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் கொள்ளை போயிட்டுருக்கு. இந்த முறை பண்ணுவது ஒரு சாமியார், அதான் இதில் வித்தியாசம். மீதி பண்ணக்கூடியதுக்கு பதிலாக அரசியல்வாதிகளும் வேறு பெரும் நிறுவனங்களும் பண்ணும்போது பதிலாக இப்போ வந்து இது வந்து ஒரு சாமியார் பண்ணுறாரு. அதை நீங்கள் அதுக்காக தான் இந்த இப்போ என்னென்னா, மகா சிவராத்திரி அந்த இடத்துல நடத்துகிறாங்க. இப்போ 3.5 வருஷங்களாக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒன்றுமே செய்யவில்லை. இவ்வளவு இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய தெளிவான நோட்டீஸ் இருக்குது, கவுண்டரும் போட்டாச்சு, பதிலும் போட்டிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை இங்கே. எனவே தான் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து இதை வெளிப்படையாக சொல்லணும். இதுதான் லாக் அண்ட் சீல் நோட்டீஸு, டிமாலிஷன் நோட்டீஸும் இருக்குது, அங்கே வன அலுவலர் கொடுத்த அறிக்கையும் இங்கே நோட்டீஸும் இருக்குது, அவங்க கொடுத்த பதிலும் இருக்கிறது உயர்நீதிமன்றத்திலே. டிப்டி டைரக்டர் அவங்க போட்ட பதிலும் இங்கே இருக்குது. இந்த பதிலையும் இதை சொல்லியிருக்காங்க. இந்த வாசுதேவை பற்றி அது நமக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இல்லை, நாங்கள் இவர்கள் ஒரு குற்றச்சாட்டும் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய மனைவி விஜி என்கின்ற விஜயலட்சுமியை கொலை செய்ததாக பெங்களூரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் எந்த நிலைமை என்று எங்களுக்கு தெரியாது என்று பூலகி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு போட்ட ஈஷா மையத்தினுடைய பதிலில் அதை பற்றி மறுப்பில்லை, எந்த இந்த மாதிரி வழக்கே இல்லை என்றோ அல்லது இந்த வழக்கு முடிக்கப்பட்டு விட்டது என்றோ எதுவுமே இல்லை. அந்த அஃபிடவிட் இங்கே இருக்குது, நீங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணலாம். அது அதை விட முக்கியமானது என்னென்னா, அவர் சரி அதை பற்றி நமக்கு வந்து அதை ஒரு அது ஒரு பக்கம் இருக்கலாம். அதை எதுக்காக சொல்ல வரனா, இதையும் சொல்ல வேண்டும் என்பது தான். இவர்கள் சாமியாராக இன்று வளம் வந்து இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களையும் வெளியே சொல்லி காமிக்கணுன்றது. அதுவும் ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அது 13 லட்சம் சதுர அடி.
அங்க இருக்கக்கூடிய காட்டு நிலங்கள் மலையில இருக்கக்கூடிய அங்க கட்டியிருக்காங்க, அங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவதாக சொல்கிறார்கள். இப்போது அவசர அவசரமாக கூட்டுறதுக்கான அடிப்படையான காரணம் மகா சிவராத்திரி. இப்ப விழா இருக்கு, அது 24ஆம் தேதி இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி வருகிறார். எனவே இப்போ இதை வந்து நீங்க வந்து இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு அரசாங்கமே ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற இடத்துல, அதுவும் சாதாரண கொஞ்சம்லாம் இல்லை, இவ்வளவு லட்சக்கணக்கான சதுர அடி இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்ற இடத்துல, வனத்துறை வந்து சட்டமீறல் இருக்குன்னு சொல்ற இடத்துல பாரத பிரதமர் வரலாமா என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். மற்றபடி அவர் வந்து இங்கே சாமியார்னு சொன்னால் கூடுதலாக அவர் போகிறத பற்றியெல்லாம் அவருடைய விருப்பம். ஆனால் இங்கே வரத பற்றி நாங்களும் சாமியாரை பற்றி இப்போ எதிர்ப்பில்ல. இப்போ வந்து வள்ளலாரோ அல்லது சுவாமி விவேகானந்தரோ அல்லது குன்றக்குடி அடிகளாரோ இருந்தால் இல்லை, ஆனால் சாமியார்கள் வந்து போலியாக இந்த மாதிரி இருப்பார்கள், ஆனால் மனைவியை கொலை செய்த வழக்கு இருக்கும், ஆனால் அவர்கள் சட்டத்தை மீறிய கட்டிடம் கட்டுவார்கள், ஆனால் அதை வந்து கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். எனவே இதை வந்து இப்போ வந்து இது சட்டப்படி போயிருக்கு, தமிழக அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது, வனத்துறை ஒத்துக்கொண்டிருக்கிறது, கண்ட்ரி அண்ட் டவுன் பிளானிங்கோட டெப்டி டைரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில இது இது சட்டமீறல் தான், சட்டத்தை மீறி இப்படி அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விழாவுக்கு போகலாமான்றது தான். ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெஸ்ல எல்லாம் இன்னும் வந்தப்ப தான் யமுனை நதிக்கரையில் கடைசியாக போகலை அவர், அது இன்னும் பண்ண இந்த சுற்றுச்சூழலுக்கு வரக்கூடிய இந்த அபாயம் இருக்கு பாருங்க. நொய்யலில் இருக்கக்கூடிய ஆரம்ப இடம், நொய்யல் நதி ஆரம்ப இடம்னு சொல்கிறாங்க இதை. அங்கே வந்து இதை மாதிரி இவர்கள் இந்த மாதிரி இந்த ஒரு சாமியாரில் இன்னும் பல சாமியார்கள் ஆக்கிரமிச்சிருப்பதாக தோடர் நல்லக்கண்ணு அவர்கள் சொன்னார். அவருடைய இதில் இன்னும் தெளிவாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவார் நினைக்கிறேன். இவர்கள் எல்லாமே வந்து இவைகளை வந்து அப்புறப்படுத்தி இவைகளை இயற்கை சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, மத்திய அரசுக்கு இருக்கிறது, மாநில அரசுக்கு இருக்கிறது. எனவே இவர்களே அங்கே போய் கலந்து கொள்வது நாளைக்கு இந்த அதிகாரிகளை நடவடிக்கை எடுப்பதற்கு அஞ்ச வைக்கும். இந்த டெப்டி டைரக்டர் நோட்டீஸ் கொடுத்தவர் பிரைம் மினிஸ்டர் வந்து போனால் அடுத்து என்ன பண்ணுவார்? எனவே பிரதமர் வந்து இந்த மாதிரியாக சட்டத்தை மீறி கொஞ்சம் நெஞ்சல்ல மீண்டும் சொல்கிறேன், 13 லட்சம் சதுர அடிகளை இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தியிருக்கிறதாக அரசாங்கமே அறிக்கை கொடுத்திருக்கும் போது அந்த இடத்துல போவதை தவிர்க்க வேண்டும் என்று தான் எங்களுடைய இந்த நோக்கம். அவர் 24ஆம் தேதி என்று பிரதமர் பாரத பிரதமர் வந்து இங்கே வரக்கூடாது, வருவது முறையல்ல. அப்படி வந்தால் அது சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் இந்த இந்த நிகழ்வை ஆதரிப்பதாக முடியும். எனவே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக நாங்கள் தெரிவிப்பது